வேலூர் என்றதுமே அனைவருக்கும் நினைவில் வருவது வரலாற்றை நினைவு கூறும் வேலூர் கோட்டை தான். நாயக்கர்களிடமிருந்து பீஜப்பூர் சுல்தானுக்கும், பின்னர் மராட்டியருக்கும், தொடர்ந்து கர்நாடக நவாப்புகளுக்கும், இறுதியாக பிரித்தானியர்களுக்கும் இக்கோட்டை கைமாறியது. 1806 வேலூர் கோட்டையில் தொடங்கிய சிப்பாய் கழகம்தான் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக கருதப்படுகிறது. வரலாற்று சின்னமாக விளங்கும் வேலூர் கோட்டை தற்போது சுற்றுலாத்தலமாக இருந்து வருகிறது. கோட்டைக்குள் மும்மத வழிபாட்டு ஆலயங்கள், காவலர் பயிற்சி மையம், அருங்காட்சியகம் உள்ளது. ஏற்கனவே இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் தபால் நிலையம் ஆகியவை செயல்பட்டு வந்த நிலையில் அவை தற்போது வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் பயன்பாட்டில் இல்லாத அந்த கட்டிடங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்த கூடாரம் போல் காணப்படுகிறது. சில ஆஃபீஸுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தாலுக்கா ஆஃபீஸ் இருந்தது எல்லாம் வந்து பாழடைஞ்ச கட்டடமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்குது ஆஃபீஸ், பிடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குது, காவலர் பயிற்சி நிலையம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து அவ்வளோவா வந்து பராமரிப்பு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் குப்பையும் அதுவும் இருக்குது. ஆஃபீஸுங்கள்லாம் வந்தால் நீட்னஸ்ஸாக இருக்கும். ஒரு சில இடங்களில் கட்டிடங்கள் முழுவதும் மரம் செடி கொடிகளால் சூழப்பட்டு அது எந்த கட்டிடம் என்று தெரியாத அளவிற்கு இருப்பது காண்பவர்கள் மத்தியில் பெரும் வேதனையை அளிக்கிறது. அரசால் கண்காணிக்கப்படாத இந்த பாழடைந்த கட்டிடங்கள் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருவதாக அச்சம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள். நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை நம்மளுக்காக விட்டு வச்சது. இன்றைக்கி ஃபுல்லாக செடி மரம் வந்து இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன தப்பு செய்யக்கூடாதோ எல்லா தப்பும் செய்ய 100%க்கு 100% வாய்ப்புகள் இருந்த இடமா மாறி இருக்கு. இப்படி பாழடைந்து கிடக்கும் கட்டிடத்தை சீரமைத்து அரசு துறை அலுவலகங்களையோ ஏ சேவை மையங்களையோ கொண்டு வந்தால் பயனளிக்கும் என்பது மக்களின் எண்ணமாக உள்ளது. இங்கே இருக்கிற நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸை நீங்கள் வந்து உற்று நோக்கி இதை பராமரித்து சீர் நோக்கி, ஏன் தமிழ்நாடு அரசு வந்து இஇ சேவைன்னு ஒன்று நடத்துகிறாங்க, எங்கெங்கேயோ நடத்துகிறாங்க, மெத்த மேலே அங்கே நடத்துகிறாங்க, வயசானவங்க எப்படி அதை மேலே போயிட்டு மேலே ஏறி அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும், அந்த மாதிரி எங்கே எதனா ஒரு கட்டிடமோ இதெல்லாம் வந்து பராமரித்து ஒரு இஇ சேவை மையமாக எதனா ஒன்று பண்ணால் நல்லா ரீச் ஆகுமே. வேலூர் கோட்டையை அரசு கவனம் செலுத்தி உரிய துறையிடம் ஒப்படைத்து பாதுகாத்து வரலாற்றை காக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுதந்திர போராட்டத்திற்கு சிப்பாய் புரட்சி தந்த இந்த வேலூர் கோட்டை இன்று பாழாகும் சூழ்நிலை உள்ளது. இதை மீட்டெடுத்து மக்களுக்கு பயன்பாட்டிற்கும் நம்மளுடைய காலத்தால் அழியாத கோட்டை சிப்பாய் புரட்சியை மேம்படுத்தவும், நம்மளுடைய வருங்கால சன்னதிகள் இதை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இதை செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விடியா திமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தந்தையின் பெயரில் கட்டிடங்கள் திறப்பதிலும் பேனா சின்னம் அமைப்பதிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். ஆனால் தமிழகத்தின் பெருமையை பறைசாற்றும் வேலூர் கோட்டையை பராமரிப்பதிலும் அதில் உள்ள கட்டிடங்களை புனரமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் அக்கறை காட்டாமல் இருப்பது ஏனோ என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்கிரனுடன் செய்தியாளர் சாமுவேல்.